அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கும் இசையமைப்பாளர் சசிசார் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஈவர கரவ அருமையான தமிழ் டைட்டில். இது வந்து நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது, எனக்கே வருத்தம் தெரியாது. டேரக்டர் காலையில் சொல்லி தான் எனக்கே வருத்தம் தெரிஞ்சுது. நான் நேரத்தில் ப்ரீ பண்ணிட்டே இருந்தேன், என்ன மீனிங் சொல்லுவார் டாக்டர். ஸோ விவசாயம் பற்றியும் தெரியும், பட் என்னன்னு தெரியும் எனக்கு. அதாவது விவசாயிகள் அவர் கொடுக்க தெரியும் வாங்க தெரியாது அப்படி ஒரே வேர்ல சொல்லியிருக்காரு. நாங்களாம் ஒரு பறக்கம் பண்ணும்போது ரெண்டரை மணி ஒரு கதை சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கதை சொல்லுவோம். ஒரே டைட்டில் வந்து இந்த இயக்குநர் கதை சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அவர் நல்ல படிப்பாக இருந்தாலும் அவர் டைட்டிலேயே ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. அது அதற்காக நம்ம எல்லாரும் ஒரு டைட்டில் கொடுக்கலாம். ஆனால் ஒரு விவசாயத்துக்கு நீங்கள் ஐம்பது விவசாயத்தை எப்படி காப்பது, நீங்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்கிறாங்க. விவசாயி மகன் அப்படின்னா சொல்கிறதே கூச்சப்படுறாங்க. எங்கள் அப்பா ஒரு விவசாயி சொல்கிறதுக்கு எத்தனை பேர் கூச்சப்படுறாங்க. நான் 25 வருஷம் கழித்து இந்த நாட்டை வந்து ஒரு விவசாயத்தை ஆள போகிறான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் விவசாயம் நாள் நாள் குறைஞ்சே வருது. நிறைய பேருக்கு விவசாயம் இயற்கை விவசாயங்களை வந்து நிறைய பேர் மறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் காரணமாக ஒவ்வொரு விவசாய நிலமும் அழிந்து கொண்டே வருகிறது. இதை காக்க வேண்டும். இதுவே சில அமைப்புகள் வந்து போராடுது, விவசாயத்துக்காக சில அமைப்புகள் போராடுது. இருந்தாலும் இந்த கார்பரேட் நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து விவசாயத்தை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட கார்பரேட் ஒரு சௌகரியமாக தான் இந்த ஒவ்வொரு தவறு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது அருமையான டைட்டில். இது வர டைட்டில் ஒரு இலக்கிய டைட்டில் எதுவுமே கிடையாது. எல்லாம் இங்கிலீஷில் வைக்கிறாங்க, இந்த ஹிந்தியில் வைக்கிறாங்க, புரியாமல் வைக்கிறாங்க. ஒரு புரியுமா தமிழில் யாரும் வைக்கிறதில்லை. இன்னொரு சொன்னார், சொந்த ஊர் திருச்சி வந்தார். ஸோ ஆனால் இப்படியே டைட்டில் கண்டுபிடிச்சிருக்காரு. அது அவர் எதன் நாளும் டைம் இருக்கான் தெரில, நாலு ஒரு இப்போ கூட மாட்டேன். ஆனால் இப்படியே டைட்டில் எனக்கு தோணவே இல்லை. அதில் அருமையாக டைட்டில் வச்சுருக்காரு. ஸோ சாங் கேட்டேன், சாங் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, சாங் கேட்டேன். அஞ்சு சாங்கும் பண்டாசி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் விஷ்ணு எதுவும் பார்க்கல, அதனால் கேட்ட ஒரு முடிவு பேச முடியல. ஸோ சாங் கேட்டிருந்தேன். ஸோ அந்த மியூசிக் கேட்டுக்கு கண்டிப்பாக நல்ல ஃபியூச்சர் இருக்கும். இந்த படத்தை ஆயிரம் எதிர்பார்க்குறாங்க மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி விழாவில் இதேமாதிரி நான் பேசுகிறேன், பேச காத்துட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக பேசுகிறேன். எல்லாரும் பேசிட்டு இருக்கிறனால என் உரை இதோடு முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, நன்றி. உண்மையிலே தமிழில் வந்து ஒரு சுத்தமான ஒரு டைட்டில் வச்சுருக்காங்கல்ல இயக்குனர் ஜி ஜு ரொம்ப அற்புதமான ஒரு பேர் வச்சுருக்கீங்க. ஏன்னா மலையாளத்தில் எனக்கு வந்து ரொம்ப பரிசாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மலையாளத்தில் 100 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது பெரிய நான் 2500 படம் வேலை செஞ்சுருக்கேன். அது முதல் படமே எனக்கு வந்து கேரளா ஸ்டேட் அவார்டு தான். கைப்பற்றலாம், யாரும் கைப்பற்றல. அதே மாதிரி இந்த இயக்குநருக்கு அடுத்தது தமிழ்நாடு என்னோட வாழ்த்துக்கள். இந்த டீம் வந்து இப்ப எல்லாம் வச்சிருக்கு ரொம்ப கஷ்டம். அது அதோட பெரிய கஷ்டம். உங்களையும் இந்த இயக்குநருக்கு வந்து பாராட்டணும். ஏதாவது சொன்னாங்க, நான் விவசாயத்தை பத்தி படம் பண்ணியிருக்கேன். அது இல்லாம இந்த டீமே வந்து என் கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ணாங்க. அந்த டீமுக்காக எல்லாரும் அந்த டீம் அப்படி எழுந்திரீங்களா, அவரோட டீம் வந்து தயவு செஞ்சு எழுந்திரீங்க. உங்களுடைய எல்லா கரகோஷம் நீங்க கைப்பற்றலாம் அந்த டீமுக்கு. ஏன்னா அந்த டீம் யாருமே விடல, விடாம அந்த இயக்குனர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேஜ் நிறுத்தினா உண்மையிலே அவர் வந்து உங்களுக்கு சொல்லி வந்த மாதிரி, அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி. ஏன்னா அவர் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல கொண்டு வந்ததுதான் ரொம்ப ஒரு பெரிய இது. நன்றி, வணக்கம். உங்களோட வாழ்த்துக்கள், என்னோட இது பிளஸ் கண்டிப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகேஷ். ஈவர கரவ எடிட்டர். ஸோ பாலா சொன்ன மாதிரி அந்த டைட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் என்னை கேட்கும்போது அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் டைட்டில் தேடுறதுக்கு. ஸோ அதே மாதிரி படத்துக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் நாங்கள் எல்லாருமே புதுசு. நம்ம சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. நல்லா வந்துருக்கு அவுட்டு, நான் பார்த்தேன் நல்லா வந்திருக்கு. எடிட் பண்ண வந்து ஒரு 1 hour 15 minutes வரைக்கும் வந்திருக்கு படம். ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருக்கும் இந்த சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. சப்போர்ட் பண்ணுங்க, வெற்றி படமாக்குங்க. தேங்க்யூ. ஈவர் கரவாது அப்படின்னா எல்லாரும் என்ன மீனிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். எல்லோருக்கும் கொடுத்தான் விவசாயி அப்படிங்கிறது தான் இந்த சுருக்கம், இந்த படத்தை பேரோட சுருக்கம். இந்த படம் வந்து டைரக்டர் திஜு வந்து சொல்லும்போது விவசாயத்தை பற்றி தான் எடுத்திருக்கேன், இதில் வந்து நீங்கள் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எனக்கு எல்லாம் எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இந்த படத்தை வந்து எல்லோருக்குமே பிடிக்கும், குழந்தைகள் பிடிக்கும், அது இளைய தலைமுறைக்கும் பிடிக்கும், அது பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அது சாங்ஸ் நல்லா வந்திருக்கு, 5 songs நல்லா வந்திருக்கு. இந்த இளைய தலைமுறை வந்து விவசாயத்தை வந்து எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. இதுவரைக்கும் விவசாயத்தை பற்றி எந்த பாடல்களுமே இதுவரைக்கும் வந்ததில்லை. அந்த அளவுக்கு இந்த கருத்துக்கள் வந்து இந்த பாடல்களில் கொண்டு வந்திருக்காரு. அதனால் இந்த படத்தை வந்து எல்லோரும் ஆதரவு தெரிவித்து இன்னும் வெற்றி படம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த பாலா சார் அவர்கள் வந்து இங்கே முக்கிய விருந்தினராக வந்திருக்காரு, அது வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட ஆசீர்வாதம் இன்னைக்கு வேணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி படம் அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்து மாதிரி தன்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தெரிவிச்சுக்கிறேன். விவசாயின்ற படம், ஐ மீன் ஈவர் கரவாது அப்படின்ற படத்துல நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். முழுக்க முழுக்க இந்த படம் பாத்தீங்கன்னா விவசாயத்தை மட்டுமே எடுத்திருக்கிறது. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க எல்லோரும் குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய படம். பார்த்துட்டு உங்களுடைய நாங்கள் வெயிட் பண்றோம். நன்றி. எனக்கு இந்த ஒரு ரோல் கொடுத்ததுக்காக முக்கியமா டைரக்டர் சார் கிஜு சாருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மாலை வணக்கம். என்னோட பேர் வந்து இளம்பதி. இந்த மூவியில் என்னோட கேரக்டர் வந்து பந்தி. பந்தினா சாப்பிட்டே இருக்காங்க. ஈவர் கரவாது ஒரு நல்ல மெசேஜ் உள்ள போனோம். காமிக் பேஸ் மூவி பார்க்கும்போது ரொம்ப அழுத்தமாக வந்திருக்கு. லிரிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை கேட்கும்போது உங்களுக்கு விவசாயம் இதுக்கு மேலே வந்து விவசாயத்தை பற்றி பதிச்சு யாரும் பாரியேட் பண்ணாங்க, அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ கேட்டுட்டு தலைமுற அது மாதிரி
எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு தந்த ஜிஜு அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதான் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு அதுக்கேற்ற ரொம்ப எல்லாமே நல்லா வந்திருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாட்டு அஞ்சு பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் கேட்பீங்க, கேட்கும் போது உங்களுக்கே தெரியும். அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா விவசாயம் சப்ஜெக்ட் பற்றி தான். ஸோ ஒரு இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பேஸ் பண்ணி ரொம்ப மோட்டிவான ஒரு மூவி தான் அது. ஸோ உங்களுக்கு பார்த்தா எல்லாமே தெரியும், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த படத்தில் நாங்கள் வந்து அஞ்சு பேர் நடிச்சிருக்கோம். அஞ்சு பேருமே வந்து யார் யாரே தெரியாது, திடீர்னு வந்தோம், ஃப்ரெண்ட் ஆனோம், ஒன்றா பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, ஷூட் முடிச்சுட்டு போகும்போது எல்லாருக்கும் கஷ்டம் ஆயிடுச்சு, என்னடா அது ஷூட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருக்குமே. பட் அப்பப்போ மீட் பண்ண சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாட்டும் சரி படமும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதே மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த பக்கத்தில் எங்கள் வாய்ப்பு எப்படி கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, என் ஃப்ரெண்டு கூட தான் கிடச்சிது. என் ஃப்ரெண்டு இப்போ சம்பரிசி அவருக்கான் பாருங்கள், வந்து என் ஃப்ரெண்டு ஏன் சொல்லுறா இதான் வந்து என் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு தான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடச்சிது. ஒன்றும் சும்மா டீ கடைக்கு போயிருக்கான் போல ஃப்ரெண்டு. ஸோ அப்போ அண்ணனை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவனுக்கு வந்து வாய்ப்பு வந்து அப்போ வந்து என்ன வந்து சொன்னான், இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து தேடிட்டு இருக்காரு, வாய்ப்பு தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே என்னை கூப்பிட்டு ஒன்றும் சொல்ல கூப்பிட்டாரு, நேரில் போய் பேசினேன், பண்ணலாம் சரியா வேறு எதுவுமே சொல்ல, பண்ணலாம் மட்டும்தான் சொன்னார், எதுவுமே சொல்ல பண்ணோம், ஆரம்பித்தோம், ரொம்ப நல்லா முடிஞ்சுது. கடைசியில் வந்து யாரே கூட நல்ல நட்பு வந்தது எங்களுக்குள்ள, இதே மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்போம். எல்லாத்தையும் தயவு செஞ்சு போயிட்டு தியேட்டரில் பாருங்கள், பாட்டை கேளுங்க, ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இதே மாதிரி விவசாயம் வர இன்ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி வர லிரிக் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே விவசாயத்தை பற்றி வரலிக்க முடியுமான்னு தெரியாது, பட் ஆனால் கண்டிப்பாக அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எல்லாம் கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜிஜு. இதனுடைய முதல் படம். இந்த மேடை ஏறுறதுக்கு எனக்கு எட்டு வருஷம் தேவைப்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேற இடம்லாம் ஏறி இது நல்ல ஒரு ப்ரொடியூசர் மூலியமா நான் இங்க வந்து நினைக்கிறேன். அவங்களுக்கு நன்றி. ஈவர கரவ என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் கொடுப்போம் விவசாயம் இருப்பேன். இந்த விவசாயி வந்து யாருக்கிட்டையுமே கையெழுந்து நிற்கிறது கிடையாது, விவசாயிகிட்டதான் நம்ம எல்லாமே கையெழுந்து நிற்கிறோம். அந்த ஒரு கதாபாத்திரத்தை நல்லா வாழ்ந்திருக்க திரு ரவீந்திர விஜயேந்திர அவர்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்துல இப்ப நாலு ஹீரோ ஒரு ஹீரோயின் எல்லாம் அறிமுகமா இருப்பாங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அறிமுகம் மன மாதிரியே இருக்காது. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வீட்டையும் நடிச்சிருக்காங்க. அருளன்றதா இருக்கட்டும், ஹரியா இருக்கட்டும், சரத்தா இருக்கட்டும், சரவணன் அதனால அவர் அம்மை போட்டிருக்காங்க, அவரால் இங்க வர முடியல, ஸ்னேகாவா இருக்கட்டும். அப்புறம் விவசாயியுடைய மனைவியை வாழ்ந்திருக்க தருமலா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. படத்துல அவங்க கேரக்டர் அவங்க வர காட்சிகள் வந்து ஒரு நாலஞ்சு காட்சிகளாக தான் இருக்கும். படத்தை முடிக்கிறது அவங்க தான். உங்களுக்கு படத்தில் நீங்கள் பார்க்கும்போது எழுந்திரிச்சு போகும்போது இந்த ஆரோக்கியம் அவங்க தான். இந்த படத்துல முக்கியமாக என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜமாணிக்கம் அவர்களுக்கும் திரு ஷாஜகான் அவர்களுக்கு நன்றி. ராஜமாணிக்கம் அவர்னால வர முடியல, ஷாஜகான் அவர்னால வர முடியல. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ரவி ஜே மேனன், அவர் கிளம்பி வந்துட்டு இருந்தாரு, அவருடைய அண்ணன் இறந்த நாள், அவரு அவருடைய திரும்பி ஊருக்கு போயிட்டாரு. இந்த படத்தினுடைய கேமராமேன் ஹரிஷேட்டா,
என்ன சொன்னாலும் எல்லா ஷாப்புக்குமே ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. எப்படி எடுக்கலாம் அப்படி பண்ணலாம் எங்க ஐடியா விட அவருடைய ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த படத்தினுடைய எடிட்டர் திரு மகேஷ் குமார் அவர்களுக்கும் ராத்திரி பதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிங்க நினைக்கிறேன் நாலு நாள் வெயிட்டிங் முடிச்சோம். நாலு நாள் எனக்கு தெரிஞ்சு வருஷம் படத்தில் யாரும் நாலு நாள் முடிச்சதில்லை, நாங்கள் நாலு நாளில் முடிச்சிருக்கோம். ராத்திரி பதில் பார்த்தா நிற்பா வந்து பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்ஸும் இப்படி காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் டேரக்டராக இருந்தாலும் அவருடைய ஒரு மைண்ட் ஆப்ஷன் இதுதான் இந்த எடிட்டிங். அந்த படம் பார்த்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா சீஸ் சீனிவாசன் அவர்களுக்கும் 25 நாள் எங்கேயுமே போவானோ கூட இருந்தனா கூப்பிடப்பெல்லாம் ஹச்சு பாக் பார்த்துருக்கீங்களா, நம்ம முன்னாடி போய் பின்னாடி வந்துட்டே இருக்கோம். அந்த நேரம் எங்கெல்லாம் போறோமோ என் பின்னாடி வந்துட்டே இருப்பான். அந்த சின்ன வயசுல எங்கே தெரியும் அவருக்கு ரொம்ப நன்றி. பண்றதுக்கு ஆனந்த் கிருஷ்ண அவருக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சு மிகப்பெரிய இயக்குனர் எனக்கு தெரிஞ்ச ஒரு விளையாட்டு படத்தினால பண்ணியிருக்காரு. அவரு இங்க வந்து சிறப்பு விருந்தினர் வந்து இந்த விழாவை சிறப்பிச்சதுக்காக மிக்க நன்றி. சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய முதல் படம் சாதாரண எனக்காக வந்து நேரத்தை ஒதுக்கிட்டு வந்து ரெண்டு பேர் வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஆசிரியர் வந்திருக்கேன் சொன்னார். அதனால இங்க வந்து என்னை வாழ்த்தியிருக்க எல்லாருக்கும் நன்றி. படத்தை தியேட்டர்ல பாருங்க, திருப்பி வீசுல பார்த்தாருங்க, எடுத்து பண்ணியிருக்கேன்.